ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 20 பேர் உட்கார்ந்துருக்கோம், இந்த 20 பேர் பேச வேண்டியதை நீங்களே பேசி முடிச்சா அதுக்கப்புறம் இந்த 20 பேரும் டயர்டாயிடும். தொகுப்பாளர்கள் ரொம்ப அற்புதம், நான் இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசி முடிச்சு நாங்கள் எந்திரிச்சு போயிடலாம். ஏன்னா ஒவ்வொருங்கையும் நீங்கள் பாராட்டிடுறீங்க, 20 பேருடைய பேச்சையும் நீங்கள் பேசுகிறீங்க. தொகுப்பாளர் இவ்வளோதான், ஒரு வரி ரெண்டு வரி என்ன சாரி. பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரும்போது வர கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் சிவா கூப்பிட்டு வராமல் இருக்க முடியாது, ஏன்னா ஒரு அற்புதமான என்னுடைய நண்பன், அவன் பெப்சி தொழிலாளர் கூட்டத்தில் இருக்கிற இது காலத்துலேயும் சரி படம் எடுப்பதில் கூட கொஞ்சம் தார்மீகமானவன், நல்ல படம் எடுக்கணும், நல்ல கதை வேணும். ப்ரீவியஸ் படங்கள்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கான், பட் இஸ் எய்ம் இஸ் நாட் ஏர்னிங் மணி, ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஒரு நல்ல டேஸ்ட், ஹஸ் காட் அ டேஸ்ட். அதனால தான் சரி சிவா சரி வர்றேன் அப்படின்னு சொன்னார். விஜய் ஆண்டனி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு முகம், ரொம்ப சாதுவான மனுஷன், படத்தில் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். இஸ் வெரி சிம்பிள், ஐ நோ ஹிம். ஒரு நாள் ஃப்ளைட்டில் பார்க்கும்போது நல்ல இசையமைப்பாளன், ஏன் நடிகன் ஆகணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் 2-3 படம் பார்த்தா இங்கே பார்க்குற விஜய் ஆண்டனி வேறு, படத்தில் வேற மாதிரி இருந்தேன். இந்த ஒரு சாந்தமான முகம், ஒரு நல்ல அற்புதமான ஃபேஸு, ஆனால் ஒரு வயலன்ஸ் அப்படின்னா பரவாயில்லையே உள்ள. அதனால தான் ஒரு நல்ல இசையமைப்பாளர் இருந்தாலும் ஒரு ராசிக்கிறார், இவன் நடித்த எந்த படமும் இன்னும் கீழே போனதில்லை, அதுதான் பெஸ்ட். ஒருத்தருக்கு ஒரு மனம் வேணும், நல்ல மனசு, இகாலில் குட் நல்ல மனசு இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த படம் இன்னும் பார்க்கல, தமிழரசன் நல்ல பேர் வச்சுருக்கீங்க, அழகாக பார்ப்போம் என்னதான் இருக்கு அப்படின்னு. இசையமைப்பாளர் அவங்க இல்லாமல் போயிட்டான், நானே அவங்க கூட முரண்பட்டு ஒரு 7-8 மியூசிக் டைரக்டரோட வேலை பார்த்தேன், இந்தியாவில் நார்த்தில் சவுத்தில் கர்நாடகாவில் எல்லாம். இன்றளவும் இனியும் இவனை மிஞ்சுவதற்கு ஒரு இசைக்கலைஞன் பிறந்து வர்றது ரொம்ப கஷ்டம். பாடல் கூட பாடிடலாம், பாடல் வந்து பிரமாதமாக வெரைட்டியாக, ஏன்னா உங்களுக்கு 7 சுரங்களில் எதை வேணாலும். பின்னணி இசை இருக்கு ஒரு படத்துக்கு உயிர் நாடி மாதிரி. என்னுடைய படங்கள் பேசுகிறது என்றால் இளையராஜாவின் இசையால் மட்டும்தான் பேசும். என்ன வேணும் எவ்வளவு வேணும், இந்த இடத்தில் எந்த சப்தம் இருந்தால் சரியாக தீர்மானிக்கிற ஒரே ஆள். படத்தில் ஒன்றுமே இல்லாமல் கூட எடுத்து கொடுங்க, அது ஒரு உயிர் வர வச்சிடும். இட்ஸ் சச் எ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர், அது தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய விஷயம். எனக்கு அவனுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இசைக்கழகமாக அவனுக்கு இணையான ஒரு இசைக்கலைஞனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது தமிழகம் பெற்ற மிகப்பெரிய விஷயம். அதை நீங்கள் வெறும் பாடல் மட்டும் கேட்க, அவனுடைய படங்களுடைய பேசாத படத்தையும் பேச வச்சிடணும், அதான் இஸ் எபிலிட்டி. என்னுடைய படங்கள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க, மியூசிக் அரேஞ்ச் பண்ணி பார்த்தா என் விஷுவல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். என் விஷுவல்ஸை அழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மியூசிக் போட்டால் என் விஷுவல்ஸ் தெரியும். அதுதான் இஸ் எ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். நிச்சயமாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டான், இந்த படத்தை அவன் இசைத்திருக்கின்ற ஆனந்தில் மிகச்சிறந்த படமாக இருக்கும். இதை பாபு யோகேஸ்வரன் இன்னும் பார்க்கல, யார் நீங்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா கம்மிங் அப் டைரக்டர்ஸ் நவடேஸினும் ரொம்ப பிரமாதமாக வர்றாங்க பசங்க, குறிப்பிட்டு சொன்னோம் ஒரு 10-15 பையங்க அன்பிலிவபிள் அதிகார் கம்மிங் அப். அதில் நீ ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா சிவா உன்னை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இல்லை. என்ன படங்கள் நல்லா கொடுக்குறீங்க, நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சொல்லுவேன் எல்லாருக்கும், இந்த வயலன்ஸை கொஞ்சம் குறைச்சி. சினிமாக்கள் டெக்னிக்கலாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது, ஹாலிவுட் படம் பார்க்குறோம், ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், நம்மகிட்ட எவ்வளவோ கலாச்சார பண்பாடுகள் இருக்குது. அதை சொல்லிட்டு வியாபார ரீதியாக ஏதோ சொல்லலாமே, இந்த வயலன்ஸ் அப்படிங்கிறது மனிதனை வக்கரத்தில் கொண்டு விடும். சின்ன பசங்கள்லாம் செய்கின்ற தப்புகள்லாம் சும்மா நான் சொல்கிறேன், சினிமாவில் சினிமா பாதிக்குது பசங்களை. அதனால் இட்ஸ் மை ரிக்வஸ்ட் ஆல் மை கொலீக்ஸ்,
ப்ளீஸ் ரெடியூஸ் யுவர் வயலன்ஸ், வயலன்ஸை கொஞ்சம் குறைங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. அதனால் ஒரு நல்ல படம் சிவா, ரொம்ப உன்னுடைய மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.